வணக்கம், இது அகில ஊடகத்தின் காலை நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். ஸ்ரீலங்காவிற்கு IMF கடன் சாத்தியமா? திரைமறைவில் அமெரிக்கா. மரணப்படுக்கையில் ராஜபக்சக்கள் இறுதி தருண அழைப்புகள் நிராகரிப்பு. இடைக்கால அரசாங்கத்தை அமைக்க தயாரில்லை, எதிர்க்கட்சித் தலைவர் கருத்து. வெளிநாட்டு பணியாளர்களின் பணப்பரிமாற்றம் சார்பாக வெளியான செய்தி. காப்போது உயர்தர செயல்முறை பயிற்சிகளின் திகதி வெளியீடு. பூஜ்யமானது கையிருப்பு, ரகசியத்தை உடைத்த லக்ஷ்மண் கிரியல்ல. இலவச சுகாதார சேவையை தனியார் மயப்படுத்த முயற்சி. யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் மருந்து தட்டுப்பாடு. பொருளாதார மூழ்ச்சிக்கான திட்டத்திற்கு இலங்கை வரவேற்பு. வெள்ளை கொடியுடன் நிலை மாளிகை முற்றுகை. ஆலிமுகத்திரல் போராட்டக்காரர்களுக்கு பிரதமரினுடைய விசேட செய்தி. ராமகோண சம்பவத்தில் கைதானவருக்கு நீதிமன்றம் பிணை. அதிகரிக்கப் போகும் சீமெந்தின் விலை வெளியான முக்கிய செய்தி. மீண்டும் உச்சம் தொடவுள்ள பால்மாவினுடைய விலை. இனி தொடர்பில் விரிவான செய்திகள். சர்வதேச நாணயதியம் ஒவ்வொரு நாட்டினுடைய அரசாங்கத்தின் அரசியல் பொருளாதார நிலவரங்களையும் பொறுத்தே கடனுக்கான உறுதிப்பாட்டு தன்மையை தீர்மானிக்கும் என யாழ்ப்பாண பல்கலைக்கழக பொருளியல் துறை பேராசிரியர் சந்திரசேகரம் அவர்கள் தெரிவித்தார். இவ்வாறான சூழலில் ஸ்ரீலங்காவில் ஏற்பட்டுள்ள தற்போதைய பொருளாதார நெருக்கடி நிலை உறுதிப்பாட்டிற்கு செல்வதற்கு மிக குறைந்தது 2 வருடங்களேனும் தேவைப்படும் எனவும் இதன்போது அவர் தெரிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. இலங்கையை மீண்டும் கட்டியெழுப்பும் பொறுப்பேற்க தயாராக இருப்பதாக எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்தார். அரசாங்கத்திற்கு எதிராக கொலன்னாவை பகுதியில் நேற்று இடம்பெற்ற போராட்டத்தில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே சஜித் பிரேமதாச அவர்கள் இவ்வாறு தெரிவித்ததுடன் இதன்போது மேலும் உரையாற்றிய அவர், வீழ்ச்சியடைந்துள்ள இலங்கையை மீண்டும் கட்டியெழுப்பும் பொறுப்பு ஏற்க நாம் தயாராக இருக்கின்றோம். நாட்டில் மேலெடுத்துள்ள பிரச்சனைகளுக்கு தீர்வு காணும் ஒரே சக்தி ஐக்கிய மக்கள் சக்தி தானினவும் எனக்கு உலகையாளும் பேரரசர் ஆட்சி பதவியை வழங்குவதாக உறுதியளித்தாலும் கள்வர் கும்பல் அல்லது ராஜபக்சக்களுடன் இணைந்து இடைக்கால அரசாங்கத்தை அமைக்கப் போவதில்லை. சுமார் 150 ஆசனங்களுடன் 2.5 வருடங்களாக மரணப்படுக்கையில் இருந்த அரசாங்கம் இப்போது கூட்டணி ஆட்சிக்கு வாருங்கள் என்கின்றார்கள். வந்து பிரதமர் பதவியை பெற்றுக்கொள்ளுங்கள் என்கின்றார்கள். வந்து அமைச்சு பதவியை பெற்றுக்கொள்ளுங்கள் என்கின்றார்கள். ஆனால் யாருடைய மனதையும் கெடுக்கும் நோக்கில் திருட்டு அரசாங்கத்தை அமைக்க நாங்கள் தயாராக இல்லை எனவும் இதன்போது அவர் தெரியப்படுத்தியுள்ளார். ஸ்ரீலங்காவுக்கான வெளிநாட்டு நாணய பரிமாற்றத்தின் முக்கிய ஆதாரங்களில் ஒன்றான புலம்பெயர் தொழிலாளர்களின் பணம் 2022 மார்ச் மாதத்தில் சிறிது முன்னேற்றம் கண்டுள்ளது. பிப்ரவரியில் 205 மில்லியன் அமெரிக்க டாலர்களாக இருந்த தொழிலாளர்களின் பணம் மார்ச் மாதத்தில் 318 மில்லியன் அமெரிக்க டாலர்களாக அதிகரித்துள்ளது. எனினும் மார்ச் 2021 இலங்கைக்கு அனுப்பப்பட்ட 612 மில்லியன் அமெரிக்க டாலர்களை விட இந்த தொகையானது இன்னும் குறைவாகவே காணப்படுகின்றது. 2021 ஆம் ஆண்டிற்கான கல்வி பொருளாதார உயர்தர பயிற்சி நாடகமும் அரங்கியலும் பாடத்திற்கான சிங்கள மற்றும் தமிழ்மொழி மூலமான செயல்முறை பயிற்சி எதிர்வரும் 29ஆம் தேதி ஆரம்பமாக உள்ளதாக இலங்கை பயிற்சிகள் திணைக்களம் அறிவித்தது. இந்த செயல்முறை பயிற்சி எதிர்வரும் 10ஆம் தேதி வரை நடைபெறும் எனவும் குறிப்பிடப்பட்டு உள்ளமை தெரிவிக்கத்தக்கது. நல்லாட்சி அரசாங்கம் நாட்டை ஒப்படைத்த போது 7799 மில்லியன் அமெரிக்க டாலர்கள் கையிருப்பில் இருந்ததாகவும் அது தற்போது 0ஆக குறைவடைந்துள்ளதாகவும் ஐக்கிய மக்கள் சக்தியினுடைய பாராளுமன்ற உறுப்பினர் லக்ஷ்மண் கிரியல் அவர்கள் தெரிவித்தார். அத்துடன் நல்லாட்சி அரசாங்கம் விலை கட்டுப்பாட்டை கொண்டிருந்ததாகவும் வாழ்க்கை செலவு குறைப்பு குழு ஒன்று அமைக்கப்பட்டிருந்ததாகவும் எதிர்க்கட்சித் தலைவர் அலுவலகத்தில் நேற்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பின் போது லக்ஷ்மண் கிரியல்ல தெரிவித்தார். இதன்போது மேலும் கருத்து வெளியிட்ட லக்ஷ்மண் கிரியல்ல, இந்த அரசாங்கம் ஆட்சிக்கு வந்ததில் இருந்தது உள்ள நிலைமை எல்லோருக்கும் தெரியும். ஆனால் இந்த அரசாங்கம் ஆட்சிக்கு வந்தது சிறிது காலத்திலேயே நமது கையிருப்புகள் வீழ்ச்சியடைந்தது. மக்கள் வாழ்வுக்கு அத்தியாவசியமான பொருளுக்கான தண்ணீர், மின்சாரம், எரிவாயு, எரிபொருள் போன்றவற்றின் விலைகள் எந்த கட்டுப்பாடுகளுமின்றி உயர்வடைந்தது. மக்களுக்கு சுதந்திரம் இல்லை, பாடசாலைகள் மூடப்பட்டு உள்ளது, மருத்துவமனைகளில் மருந்து இல்லை, அரசாங்கம் என்ன செய்கின்றது என மக்கள் கேட்கின்றார்கள். உண்மையில் 2019ஆம் ஆண்டு அரசியலவர் தேர்தலுக்கு பின்னர் தான் இந்நிலைமை உருவானது. ஏனெனில் தற்போதைய அரசாங்கம் முதல் வரவு செலவு திட்டத்தின் மூலம் 800 பில்லியன் ரூபாய் அரசாங்க வருமானத்தை இழந்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இலங்கை அரசாங்கம் அத்தியாவசிய மருந்து பொருளுக்கான தட்டுப்பாட்டை ஏற்படுத்தி இலவச சுகாதார சேவையை தனியார் மயப்படுத்த முயற்சிப்பதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. அரசு மருத்துவ அறிக்கைகள் சங்கத்தின் ஊடாக குழு உறுப்பினர் வைத்தியர் வாசன் ரட்னசிங்கை இவ்வாறு குற்றம் சாட்டியதுடன் கொழும்பில் நேற்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பின் போதே அவர் இதனை தெரிவித்தார். இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து நாடளாவிய ரீதியான போராட்டங்களை மேற்கொள்ள உள்ளதாகவும் இதன்போது அதிகரித்துள்ள வாழ்க்கை செலவை சமாளிக்கும் வகையில் அனைத்து துறையை சேர்ந்தவர்களது ஊதியத்தை அதிகரிக்குமாறும் இதன்போது அவர் கோரிக்கை விடுத்திருந்தார்.
இருந்தமை தெரிவிக்கத்தக்கது. இலங்கையில் மருந்து பொருளுக்கான தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ள நிலையில் யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையிலும் அத்தியாவசிய மருந்துகளுக்கு தட்டுப்பாடு ஏற்பட்டு உள்ளது. மருந்து பொருளுக்கு தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளதை வைத்தியசாலையினுடைய பிரதிபணிப்பாளர் வைத்தியர் ஜமுனானந்த அவர்கள் தெரிவித்தார். இதன் காரணமாக அத்தியாவசியம் தவிர்ந்த இனிய சத்திர சிகிச்சை நிறுத்தப்பட்டுள்ளதாகவும் குருதி பரிசோதனை உள்ளிட்ட அடிப்படை ஆய்வுகூட பரிசோதனைகளை கூட செய்ய முடியாத அபாயகரமான சூழல் ஏற்பட்டுள்ளதாகவும் வைத்தியர் சீனா ஜமுனானந்த அவர்கள் தெரிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. நெருக்கடியான காலகட்டத்தில் பொருளாதார முயற்சிக்கான முதலீடுகள், தொழில்நுட்ப பரிமாற்றம், நிதியுதவி, பரந்த அபிவிருத்தி மற்றும் கடன்மூல் கட்டமைப்பு ஒத்துழைப்புகளை இலங்கை வரவேற்பதாக கோட்டபாய ராஜபக்ச அவர்கள் தெரிவித்தார். ஜப்பானில் இடம்பெற்ற 4வது ஆசிய பசிபிக் நீருச்சி மாநாட்டில் உரையாற்றும் போதே அரசலிவர் கோட்டபாய ராஜபக்ச அவர்கள் இவ்வாறு தெரிவித்துள்ளதுடன் 48 நாடுகளின் பங்கு பெற்றதருடன் இடம்பெற்ற இந்த மாநாட்டில் அரசலிவர் கோட்டபாய ராஜபக்ச அவர்கள் காணொலி காட்சி வாயிலாக கலந்து கொண்டிருந்தமை தெரிவிக்கத்தக்கது. கொழும்பு கொள்ளுப்பட்டியில் அமைந்துள்ள அரி மாளிகையில் போராட்டக்காரர்கள் வெள்ளை கொடிகளுடன் முற்றுகையிட்டு போராட்டத்தை முன்னெடுத்தார்கள். அரசலிவர் பிரதமர் மற்றும் அரசாங்கம் உடனடியாக ராஜினாமா செய்யுமாறு கோரி நாட்டின் பல பாகங்களிலும் மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றார்கள். இதன் காரணமாக குறித்த பகுதியில் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளதாக அங்கிருந்து கிடைக்கும் செய்திகள் கூறுகின்றதுடன் இதேவேளை கொழும்பு காலிமுகத்தில் அரசலிவர் செயலகத்திற்கு அருகில் இளைஞர் யுவதிகள் உள்ளிட்ட ஆயிரக்கணக்கானோர் தொடர்ச்சியாக ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றமை தெரிவிக்கத்தக்கது. பிரச்சினைகளுக்கு தீர்வு காணும் வகையில் போராட்டம் நடத்தும் மக்கள் பேச்சுவார்த்தைக்கு முன்வர வேண்டும் என மஹிந்த ராஜபக்ச அவர்கள் வலியுறுத்தினார். ஆம், அங்கு மக்கள் போராட்டம் நடக்கின்றது, தீர்வுகளை காண அவர்கள் விவாதங்களுக்கு வர வேண்டும் என பிரதமர் நேற்று நேர்காணலின் போது தெரிவித்துள்ளதுடன் போராட்டத்தில் ஈடுபடுவோர் பேச்சுவார்த்தையில் ஈடுபடாத பட்சத்தில் தீர்வு கிடைக்காமலேயே போராட்டம் தொடரும் எனவும் தெரிவித்தார். இந்த குழுக்களுக்கு நான் பரிந்துரைப்பது அரசாங்கத்துடன் விவாதிக்க வேண்டும். அவர்கள் நம்பக்கூடிய அரசாங்கத்தில் உள்ள சில பிரிவுகளுடன் பேசலாம், இல்லை என்றால் தொடர்ந்தும் போராட்டம் தொடரலாம் என தெரிவிக்கப்பட்டது. கடந்த வாரம் பிரதமர் மஹிந்த ராஜபக்ச காலிமுகத்தில் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள பொதுமக்களுடன் பேச்சுவார்த்தை நடத்த முன்வந்த போதிலும் அதனை போராட்டக்காரர்கள் முற்றிலுமாக மறுத்திருந்தார்கள். இந்த வாரம் தொடக்கத்தில் ரம்புக்கனை பிரதேசத்தில் ஏற்பட்ட பதற்றமான சூழ்நிலையின் போது எரிபொருள் தாங்கிக்கு தீ வைக்க முயன்ற குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்ட இளைஞனுக்கு பிணையானது வழங்கப்பட்டு உள்ளது. சந்தேக நபர் 2 சரீரப்பணிகளில் தலா 100,000 ரூபாய் பெறுமதியான பிணையில் விடுவிக்கப்பட்டு உள்ளதுடன் 27 வயதான குறித்த நபர் நேற்றிரவு குற்றப்புலனாய்வு பிரிவால் கைது செய்யப்பட்டு உள்ளமையும் தெரிவிக்கத்தக்கது. சீமந்தி விலையை 1 மூட்டைக்கு 450 ரூபாவாக உயர்த்தினால் கட்டுமான தொழில் வீழ்ச்சியடையும் என இலங்கை தேசிய கட்டுமான சங்கத்தினுடைய தலைவர் சுதந்த லியனாராட்சி அவர்கள் தெரிவித்தார். சீமெந்து மூட்டை ஒன்றின் விலையை அதிகரிப்பதற்கான தீர்மானம் இந்த வாரம் முதல் அமலுக்கு வரும் எனவும் விலை அதிகரிப்பின் பின்னர் 1 மூட்டை சீமெந்தின் விலை சுமார் 3000 ரூபாவாக அதிகரிக்கும் எனவும் கூறப்பட்டுள்ளது. நாட்டின் பொருளாதாரம் நிலையற்ற தற்போதைய சூழ்நிலையில் கருப்பு சந்தை வியாபாரிகள் சீமெந்தின் விலையை உயர்த்தி வருகின்றார்கள். நிறுவனங்களுக்கு அவர்கள் விரும்பியபடி விலை உயர்த்த உரிமை உண்டு. கருப்பு சந்தை வணிகங்கள் கட்டுமானத்துறை மொத்தமாக வீழ்ச்சியடைய விரும்புகின்றதாகவும் இதன்போது அவர் கூறியுள்ளார். பால்மாவுக்கான உறுதியான விலை அதிகரிப்பானது எதிர்வரும் வாரத்தில் அமலுக்கு வரும் என பால்மா இறக்குமதியாளர்கள் சங்கம் தெரிவித்தது. அமெரிக்க டாலருக்கு நிகரான ரூபாவின் மதிப்பு சரிவு காரணமாக இந்த முடிவு எடுக்கப்பட்டதாகவும் நாட்டில் இறக்குமதி செய்யப்படும் அனைத்து பால்மாக்களும் தற்போது முடிவுக்கு வந்துள்ளது. கடந்த 2 வாரங்களாக புதிய பங்குகள் இறக்குமதி செய்யப்படவில்லை. அடுத்த வார இறுதிக்குள் ஒரு தொகை பால்மா நாட்டுக்கு வரவுள்ளதுடன் சரக்குகள் இங்கு வந்தவுடன் டாலரின் பெறுமதியை கருத்தில் கொண்டு விலையை கணக்கிட்டு விலையை அதிகரிப்பதாக இறக்குமதியாளர்கள் சங்கம் உறுதிப்படுத்தியது. இறக்குமதி செய்யப்படும் பால்மாவின் விலை கடந்த மார்ச் மாதம் 19ஆம் தேதி அதிகரிக்கப்பட்டதுடன் அதன்படி 400 கிராம் பால்மா பாக்கெட்டினுடைய விலை ரூபாய் 280 மற்றும் 1 கிலோ பால்மா பாக்கெட்டின் விலை ரூபாய் 600 அதிகரிக்க வாய்ப்புள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டு உள்ளமை சுட்டிக்காட்டத்தக்கது. இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள அகிலம் ஊடகத்தோடு இணைந்திருங்கள். நன்றி. அகிலம், மாற்றத்திற்கான மக்கள் குரல். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம கீழே இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.